ஸோ லட்டுக்கு 1, 2, 3 மொட்டை போட்டது பத்தாதுன்னு இப்போ 4வது மொட்டை நம்ம பெரிய கோவிலில் வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ சொந்த பந்தங்கள் எல்லாருமே வரணும்ல, ஸோ சண்டே வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. காலையில் அதிகாலையில் 6 மணிக்கு மொட்டைக்கான டைமையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் தூங்கினதே 2 மணி, இதில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்லாம் போட்டுட்டு சிம்பிளாக சொல்லணும்னா ஆடி மாதம் மாரியம்மன் கோவில் காஸ்டியூமில் கிளம்பியாச்சு. ஸோ லட்டு சாரோட மார்னிங் என்ட்ரி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போலாம் நீங்கள் மொட்டை போட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோட்டோ எடுத்து டாக்குமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு எந்த சார்ஜஸ்மே கிடையாது, ஆனால் மொட்டை போடுறாங்கல்ல நமக்கு, அவங்களுக்கு மட்டும் நம்ம அமௌண்ட் கொடுத்தா போதும். ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு நாளைக்கு 50-100 பேர் மொட்டை போடுறாங்களாம். அண்ட் ஃப்ரைடே அண்ட் சண்டே மட்டுமே 300-500 பேர் கூட மொட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஹா, அதிசயமாக திஸ் டைம் மொட்டையில் லட்டு செம்ம க்யூட்டாக சமத்தா இருந்தான், நம்பவே முடியல. ஸோ லாஸ்ட் டைம் ஷர்ட் எல்லாம் போடாமல் மொட்டை போட்டதுனால அவனுக்கு முடியெல்லாம் ஒட்டி செம்மையாக அழுதுட்டான். ஸோ இந்த வாட்டி டீஷர்ட்டோடையே மொட்டை போட்டாச்சு. சமத்து ப்ரோ மேக்ஸாக உட்காந்துட்டு இருந்தானா பார்த்துக்கோங்களேன், எல்லாருக்குமே செம்ம ஆச்சரியமாக போயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக ஒரு மொட்டையை போட்டு முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு வீட்டிலேருந்தே தண்ணி கொண்டு போயிட்டோம். ஸோ அங்கே அப்படியே வெளியில் வச்சு குளிப்பாட்டியாச்சு. என்ன அப்பப்போ தலையில் ஏதோ காணுமே, டைரெக்டாக மண்டியில் தண்ணி விழுதே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தான். நியூ அவுட்ஃபிட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கோவில் விசிட் தான், நம்ம ஹோல் ஃபேமிலியாகவே கோவிலுக்கு போயிட்டோம். காலையில் கோவிலில் கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நானும் என் கசின்ஸும் கோவிலுக்குள்ளேயே போகாமல் அப்படி அப்படி சுற்றி சுற்றி பிரகாரத்து வழியாக வந்து அவுட் சைடு வந்தாச்சு. எல்லா கசின்ஸும் வரல, கொஞ்சம் பேர் இதில் மிஸ் ஆகிட்டாங்க, அது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஊர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மொத ஆளா வந்து நானும் ராஜாவும் வந்துட்டோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு, இன்னும் யாரும் வரக்கூட இல்லை கோயில்ல இருந்து. ஆனா நாங்க சோறு வாங்கி வைக்கிறதுக்காண்டி வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சட்னி, ஒயிட் சட்னி ஃபார் ஆல் ஃபுட்ஸ், பூரி கிழங்கு, பொங்கல். ஐயோ பொங்கல், நீ பொங்கல் அழகாக இருக்கு. அடுத்தும் பொங்கல், அடுத்து ஒரு செட்டி சாம்பார், அதுக்குள்ள பார்த்தா வடை, பூரி இருக்கிறது, இட்லி. இது வந்து இந்த பூமர் அங்கிள்ஸ்க்கு அவ்வளோதான். இவ்வளோ ஃபுட்ஸ் சாப்பிட போறோம். குழந்தைகள் எல்லாம் கேக்டஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. காலையில சாப்பாடு சாப்பிட்டோம். அப்போது வந்து சித்தி வந்து சொல்லிச்சு வைக்கும் போதே 2 கரண்டி பொங்கல் திங்க வாங்க வாங்க தூங்க போறேன். 10 மணிக்கு தூங்கி எழுந்திருச்சா, நான் வந்து தூங்கவே இல்ல, கொஞ்சம் கூட தூங்கவே இல்ல. ஏண்டா பச்சை போய் பேசுற, வந்து இங்க வந்து ஒருத்தங்க வந்து ஒரு Dress கண்டராவி Dress போட்டுருக்காங்க. எஸ் சொல்லுங்க. ஒரு Dress போட்டு பிரேம படம் வந்திருக்காது நீ. ஐயோ நான் பார்க்கல சுபா, எல்லா படமும் பார்த்துட்டு அந்த படம் மட்டும் பார்க்கல. அடடா இது ஆக்சன், நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க அப்ப நல்லா திரிக்கிறான் பாருங்க. பாத்துக்கோ. இல்ல அதுல அந்த மெயின் அந்த ஹீரோயினி வந்து அந்த ஆபீஸ் கஸ்டமர் நான் பார்க்கவே இல்ல. ஏய் இந்த எகத்தாளம் எல்லாம் எங்கட்ட வெச்சுக்காத. அப்பனா இந்த பாத்துக்கோ. எல்லாருமே ஃபுல் டே நம்ம வீட்ல தான் ஆட்டி. சோ ஹாப்பியா போச்சு இன்னைக்கு டே. மார்னிங் சாப்பிட்டுட்டு குட்டியா தூங்கி எந்திரச்சு பார்த்தா மதியான சாப்பாடே வந்துருச்சு. மொட்டை கிளார் அடிக்கி இப்படி தான் உட்காருவோம் நடுவுல. என்ன ரன்னிங்ல போறாங்கயா, ஒருத்தர் ஒருத்தர் ஓட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கியா, கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சு இருக்கு. உள்ள வந்து சாப்பாடு நடந்துட்டு இருக்கு சரியா, வெளியில இந்த குட்டி குழந்தைகளின் அட்டகாசங்கள் தாங்க முடியல. ஒரு ஊஞ்சல்ல அது தொங்கி இன்னும் கொஞ்சம் ஒரு ஜான கீழே கேப்பே இருக்கு, அந்த அளவுக்கு உட்கார்ந்துருக்கானுங்க. இதுதான் நம்ம சேனல் எடிட்டர், இவர் நம்ம நம்ம பிரதர் ரிஷி பாலன், இது நம்ம தம்பி பாலுக்குட்டி, இது வந்து நம்ம அண்ணன் ராஜா. ஒரு ஐஸ்கிரீம், சரி ஒரு ஐஸ்கிரீம் இல்லை, ஒரு 10-15 ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு இப்படி ஒரு குரூப்பாக போகிற மாதிரிங்க. 1, 2, 3, 4, 5 நானும் போகிறேன், 6 பேர் போகிறோம். கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்க, ஹீரோ என்ட்ரிலாம் வர நம்ம தம்பி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்கிட்டாங்கடா. என்னது மொட்டை போட்டு மத்தியானமே முடி முளைச்சிருச்சா,
நியூஸ்ல போட போறாங்க மித்திரனை. இங்க பாரு முடி முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, அவங்க ஒழுங்கா வெட்டல. மித்திரன் இப்படிதான் வருவியோ? ஐஸ்கிரீம் வாங்க போனா வரணுமா இல்லையா? பாருங்க லேட்டா வந்துகிட்டு என்ன என்னோட பிறந்தநாளுக்கு என்னைக்காவது வெட்டிருக்கீங்களாடா? அழகா இத்தனை கேக் இருக்குறதா? அன்னைக்கு நான் ஊர்லயே இல்லடா. இந்த மாதிரி என் பிறந்தநாளுக்கு நெக்ஸ்ட் வாட்டி வாங்கி வெட்டிருங்க. ஓகே வாய்ப்பில்ல ராஜா. கியூஆர் கூட என்ன பே பண்ண சொல்லிடாதீங்களா? காசுலாம் கொண்டு வந்துட்டீங்கல்ல. வெற்றி வேலடா இது, வெற்றி வேலடா. பாரு மொட்டை மண்டையா சும்மா மொட்டைய போட்டு சும்மா எனக்கு ஒரு பைட்ஸ் சாக்லேட்ல என்னதுடா அப்படியே இங்க இருந்து டைரக்டா மேட்சுக்கு போற மாதிரி இதெல்லாம் வாங்கிருக்கேன். ரெண்டு வயசுல இருந்தே மோளம் அடிப்பான், மண்டையிலே மோளம் அடிப்பான். அக்கா குடிச்சு பாத்துட்டு அது மாதிரி போட்டு தரேன்டா வீட்டுல. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. மத்தியான சாப்பாடு கூட கம்மியா தான் இருக்கும். இப்ப 1000 ரூபாய்க்கு மேல ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. ஓகே நானும் தான். எப்படி இருக்கு? வாவ் சைடுல மிக்கி மவுஸ் மாதிரி ஆயிட்ட நீ. ஐயோ அது வரைக்கும் எட்ட மாட்டேங்கே. நெஞ்சமெல்லாம் தப்பி எப்படி சாப்பிடும்னா இப்படி 4 கலரையும் கோடு போட்டு 4 கலரையும் எடுத்து
எப்படி நாலு கடனையும் சாப்பிடணும். இந்த மாதிரி தான் ஒண்டர்ஃபுல் ஆகிடுச்சு. தெரியுது, நீ மூடு. ஸோ அதுக்கப்புறமா கசின்ஸ் எல்லாமே சேர்ந்து கேம்ஸு அப்படி இப்படின்னு ஃபன்னாக போச்சு. அதெல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர்எஸ் லைஃப் ஸ்டைல் ஃபார் மோர் சச் கண்டென்ட்ஸ். கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி பேக் போஸ்ட், ஃப்ரண்ட் போஸ்ட்னு ஆல் போஸ்ட் எடுத்துட்டுருக்கோம். எல்லாம் எடுத்தாச்சு. எல்லாரும் பழனி வரணுமா, இன்ஸ்டாகிராமில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், முடிஞ்சால் பிளாக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாம் அப்டேட்ஸ் ஃபுல்லாக வரும். என்ன அப்டேட்ஸ் வரும்? கூடிய சீக்கிரம் பழனி வர்மா சேனல் கூட ஓப்பனிங். ஆமா, பிக் பாஸ்ல வர போறோம். இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா. ஆர்எஸ் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவன் தான் கரெக்ட்டா வாங்குனதுக்கு வேலை பாக்குற. நீ என்ன இருக்கீ? ஆர்எஸ் வரதே ஆர்எஸ் வந்துருக்கானே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ அப்படியே ஒரு பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க. நீ சொல்ற இது சிஸ்டம்னா கூட நம்ம கோலாபரேஷன் பண்ணுங்க. இப்போ வந்து 10 ரூபாய் கொடுத்துருக்கோம் தம்பிக்கு, அதுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு மட்டும் பாருங்க. கம்பெனி சீக்ரெட் வெளிய சொல்லாதடா. ஆர்எஸ் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.